வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய் தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான, குறிப்பாக 90's கிட் ஃபேவரட்டான ஒண்டர் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் வந்து வீட்லேயே எப்படி ஒண்டர் கேக் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோஸை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோஸில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துருக்கேன். எந்த கப்பில் மைதா அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 3 முட்டை எடுத்துருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முட்டையாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முட்டையில் எடுக்காதீங்க. முட்டை ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்காது. அடுத்ததான் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வெண்ணிலா அண்டு சாக்லேட் ஃப்ளேவரில் தான் ஒண்டர் கேக் பண்ண போகிறோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். அடுத்து ஃப்ளேவருக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பால், அது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். கடைசியாக 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன். இதுதான் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கேக் மோல்டெலாம் கேக் பண்ண போகிறோமோ அதெல்லாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ண அப்புறம் இதில் நம்ம அடியில் மட்டும் பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி நம்ம போட்டு செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு அடுத்து நாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறோம். மைதா மாவு, அடுத்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கூட 1 பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சிருந்தோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை வந்து இது மாதிரி 2 வாட்டி நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் 2 வாட்டி நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் 1 கப்பு வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உப்பை வந்து நம்ம பேக் பண்ணும்போதுல திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடும் போதுல பெல்ட் மட்டும் போட்டுக்கோங்க, விசில் போட தேவையில்லை. இதை இப்படி மூடிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோமோ அதை வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். அடுத்து இதில் 3 முட்டை நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அதை இதில் சேர்த்துட்டு அடுத்து இதில் ஃப்ளேவருக்காக 1 டேபிள்ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம ஒரு ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து எந்தளவுக்கு நம்ம பிளண்ட் பண்ணணும்னா, முட்டையோட மஞ்சள் நிறம் மாறி அது வெள்ளையாக பொங்கி வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ முட்டையை வந்து இந்த அளவுக்கு நல்லா பிளண்ட் பண்ண அப்புறம் அடுத்து இதில் நம்ம 1 கப்பு வந்து சுகர் வந்து பவுர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த பவுர் பண்ண சுகரை வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகரை வந்து மொத்தமாக சேர்த்து பிளண்ட் பண்ணால் அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளண்ட் பண்ணோம்னா அது வந்து நல்லா க்ரீமியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சுகர் போட்டு பிளண்ட் பண்ண அப்புறம் அடுத்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம 1 நிமிஷம் மட்டும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிளண்ட் பண்ண அப்புறம் அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதையும் நம்ம மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளண்ட் பண்ணிக்கலாம். இது பிளண்ட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நான் பிளண்டர் பயன்படுத்தி தான் பிளண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஹை ஸ்பீட் வைக்காமல் லோ ஸ்பீட்லேயே வந்து நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீதி உள்ள மாவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வந்து பால் எடுத்து வச்சுருந்தோம், பாலையும் இதிலையும் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு
கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு இதில் கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். பவுடர் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெண்ணிலா பேட்டரும் ரெடியாக இருக்குது, சாக்லேட் பேட்டரும் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மோல்டில் இந்த கேக் பேட்டரை நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் பேட்டர் தான் இதில் சேர்க்குறோம். அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணிலா பேட்டரையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்த அப்புறம் நம்ம அந்த கேக் மோல்டை இந்த மாதிரி 2 தடவை வந்து டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபுள்ஸ்லாம் ரிலீஃப் ஆகும். அடுத்ததாக அது நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் 1/2 hour நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் வந்து வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் வச்சுட்டு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு வந்து சூடாக இருக்கும் மோஸ்ட்லேயே வந்து மோல்டுலேருந்து எடுத்து கட் பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து சரியாக கட் பண்ண வராது. அதனால தான் நம்ம ஆற வச்சு கட் பண்ணுறது. இப்போ கேக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒண்டர் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் பழையசோர் பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.